எல்லா புகழும் இறைவனுக்கே. இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் பீஸ்ட் அரபி குத்து பாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பாட்டு வந்துட்டு எப்போ ரிலீஸ் ஆக போகுது, என்ன டைம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற அப்டேட் தான் இந்த வீடியோவில். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் நம்ம சோஷியல் மீடியாவில் ஒரு நியூஸ் சேனலில் ஒரு விஷயம் ஒன்று பார்த்தேன். நம்ம அனிருத் வந்து காப்பி அடிச்சிட்டாரு, முந்த பாட்டை வந்துட்டு அந்த பாட்டிலேருந்து காப்பி அடிச்சிருக்கிறாரு, இந்த பாட்டிலேருந்து காப்பி அடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற நம்ம ஒரு செய்தி வெளியிட்டிருந்தாங்க. காப்பி அடிக்காத இசையமைப்பாளர் யார் அப்படின்னு மீடியாவில் சொல்ல முடியும்னா சொல்ல முடியாது. என்ன கேட்டால் இன்ஸ்பிரேஷனில் பண்ணேன் அப்படிம்பாங்க. இளையராஜாவே பல பாடல்களை நான் இன்ஸ்பிரேஷனில் பண்ணேன்னு சொல்லி மேடையிலே சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அதே இளையராஜாவே பேட்டிகளை காப்பி அடிக்காதீங்கடா அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு யாருக்குமே எந்த ரைட்ஸுமே கிடையாது. அதுவும் வந்து நம்ம அனிருத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவருடைய முதல் படத்துலேருந்து இந்த பிரச்சனை வந்துட்டுருக்குது. அவர் எந்த பாட்டை காப்பி அடித்தார், இந்த பாட்டை காப்பி அடித்தார், ஒன்றும் இல்லை. யூடியூப்பில் போய்ட்டு நீங்கள் அனிருத் காப்பின்னு போடுங்க, அனிருத் காப்பி அடித்த பாட்டு கிட்டத்தட்ட அவரோட ஒட்டுமொத்த படங்களோட பாட்டுகளே போட்டிருப்பாங்க. இவர் ஒவ்வொரு படத்துலேருந்து எந்தெந்த படத்துலேருந்து எந்தெந்த பிட்டை எடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த அரபி குத்து பாட்டுக்கு வந்து எதை யார் எந்த பாட்டை சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம கவுண்டம்மனுடைய ஃபேமஸ் காமெடி ஸ்டார்ட் த மியூசிக், அதையும் நம்ம சமீபத்தில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச ரவுடி பேபி இந்த பாட்டுடைய இன்ட்ரொடக்ஷனே வந்து ரெண்டையும் போட்டு விட்டு இவர் வந்து இந்த இதை தான் தேடி இருக்கிறாரு, காப்பி அடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறேன். ஸோ இது அனிருத்துக்கு பழகி போன விஷயந்தான். அவர் ஒன்றும் இப்போ வந்து நான் காப்பி அடிக்கலை அப்படின்னு சொல்ல போகிறதும் கிடையாது, ஆமாம் நான் காப்பி அடித்தேன் அப்படின்னு சொல்ல போகிறது கிடையாது. ஒரு பத்து நிமிஷம் இல்லை ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு நாள் இந்த பாட்டை கேட்டு எல்லாம் சந்தோஷமாக இருக்க போகிறாங்க, அடுத்த நாள் தூக்கி போட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்க போகிறாங்க. ஸோ இளையராஜா அடிக்காத காப்பியா, இசையமைப்பாளர் தேவா அடிக்காத காப்பியா, எல்லாருமே காப்பி தான் அடிக்கிறாங்க. ஆனால் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற தைரியத்தில் காப்பி அடிச்சுட்டு பின்னாடி மாட்டிக்கிறாங்க. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் அதை தூக்கி போட்டுட்டு அந்த பாட்டை வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணோமா, ஒரு பத்து நாளை கேட்டோமா, அடுத்த நாள் தூக்கி போட்டு போனோமா, அடுத்த படம் வந்துச்சு, அடுத்த பாட்டை கேட்டோமான்னு போயிட்டே இருக்கிறது மட்டும்தான் இன்றைக்கி யதார்த்தமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்துடைய இந்த அரபி குத்து பாட்டு வந்தீங்கன்னா இன்றைக்கி 6 மணிக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க.